Hi viewers, this is Karthik. Welcome to Rasigan React. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவனே ஸ்ரீமன்னாராயண மூவில இருந்து ஒரு சாங் ரியாக்ஷன், ஹேண்ட்ஸ்அப்சாங். த சாங் நேம் இஸ் ஹேண்ட்ஸ்அப். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணியிருந்தோம், ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. இந்த சாங்கை பற்றி சொல்லணும்னா, இந்த சாங்கோட சிங்கர் விஜய் பிரகாஷ், மியூசிக் பை அஜனித் லோகநாதன், ரிட்டன் பை த லிரிக் ரிட்டன் பை விவேக். ஸோ இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது தமிழ் வெர்ஷன் ஆஃப் சாங். ஏன்னா கன்னட வெர்ஷனில் ஐ நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மோர் வேர்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம தமிழில் வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஒரு டப்டு வெர்ஷன் தமிழில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் டைம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் வாய்ஸ் சிங்க் ஆகாது, அந்த லிரிக் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் சாங் ஆல்சோ வந்துட்டு ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். Here you go. ஆட தெரியுமா? ஜானி கொலைய பத்தி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அந்த கொலைகாரனை பத்தி ஊர் ஜனங்க வேற வேற கதை சொல்றாங்க. அப்போ நீதான் அவன் எப்படி நம்புறது? லெட்ஸ் கோ. திசையெல்லாம் பேசும் யாரிவனோ, புரியாத கலவையானவனோ, யார் இந்த பொறி முள்ளொடி? அதில் பிறந்து வந்தவனே காற்றோடு தெரிக்கும் பேரிவனோ, கண் கட்டி மறையும் மாயவனோ, கிரீடமே இனி இதே தான், திமிரதே தான், எவன் வந்தாலும் துண்டாக்குவான். இவன் எழுந்து நிற்கிற வரலாறா? இவன் எழுந்து நிற்கிற வரலாறா? திசையெல்லாம் பேசும் யார் இவனோ, புரியாத கலவையானவனோ, யார் இந்த பொறி முன்னோடி? அதில் பிறந்து வந்தவனே வேகம் தான்.
எழுந்து நிற்கிற வரலாறா. சாங் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம லிரிக் பற்றி பேசிக்கலாம். லிரிக் ரிட்டன் பை விவேக். எப்பவுமே ஒரிஜினல் வருஷன் வந்து டப்டு வருஷனாக தமிழில் ரிலீஸ் ஆகும்போது சில டைம் நமக்கு லிரிக் பிடிக்காது, லிரிக்லாம் கொஞ்சம் சிங்காக இருக்காது கம்பேர்ட் டு ஒரிஜினல் வருஷன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை, சூப்பராக எழுதியிருக்காங்க. நம்ம தமிழ் வருஷன் பார்த்தா எந்த ஃபீல் கொடுக்குமோ அதே மாதிரி இருக்குது. இன்னும் அந்த சில சிக்னேச்சர் லைன்ஸ் எல்லாம் இருக்குது, இவன் எழுந்து நிற்கிற வரலாறா அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு நாலஞ்சு தடவை பாட்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு. அப்புறம் டியூன் அஜினித் லோகநாதன் சாலிடா கொடுத்திருக்காரு. எழுந்து நிற்கிற வரலாறா ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா எந்த இதுமே தராம இந்த சாங்குக்கு இவ்வளவுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீட்டா கொடுத்துருக்காரு. நிறைய டியூன்லாம் மிக்ஸ் பண்ணாம சில டைம் சில இடத்துல அந்த அரேபிக் டியூன்லாம் வருது, அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக விட்டுருக்கலாம், சில கொஞ்சம் அங்கங்கே வச்சிருக்கலாம். ஏன்னா சூப்பராக இருக்குது. அந்த ஃபீமேல்ஸ் எல்லாம் காட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ல வரும், நீங்க பாருங்க. இப்போ எடிட்டிங் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லரில் என்ன பார்த்தோமோ அந்த சேம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாங்லேயே கொடுத்துருக்காங்க. சில எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த இன்ட்ரோலெலாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே சேரில் அப்படியே ஸ்லோ மோஷன் ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்விங்கில் அப்படியே ஜாலியாக அது ஆக்சுவலாக அந்த பேக்ரவுண்ட் டியூனுக்கும் அந்த ஸ்விங்கில் ஒரு ஆடுறதுக்கும் சூப்பராக மேட்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வரும் அப்படியே அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு நின்று நின்றுருப்பாரு, அப்படியே அந்த ஃபயர் அப்படியே வந்து அந்த ஒயிட் ஸ்க்ரீன் அப்படியே போகிற மாதிரி. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய இடத்துல அந்த கலர் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு, சில டைம் அந்த ரெட் ஷேட்ல கலர்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப எலிகண்டா இருக்கு. இன்னொன்னு சொல்லணும்னா அந்த பேக் டிராப்ல ஒரு ஒரு சீன்ல அந்த பேக் டிராப்ல அந்த எட்டு லேடிஸ் இருப்பாங்க, சேர்ஸ் எல்லாம் அப்படியே ஹேங் பண்ணிருப்பாங்க, அந்த லேடிஸ் எல்லாம் உட்காந்து இருக்க மாதிரி, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த சாங்கோட கொரியோகிராஃபர் பெருசா இந்த அளவுக்கு டான்ஸ் இல்லாட்டினாலும் சில சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து போகுது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் இந்த சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பாருங்க, இதோட ஒரிஜினல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்க. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை, சி யூ, டேக் கேர்.